அதெல்லாம் விடு. இன்னைக்கு ஈவினிங் நிச்சயமா டாக்டர் மீட் பண்ண போலாம். நானும் கூட வரேன். நீ மட்டும் போனீன்னா சேகருக்கு சந்தேகம் வந்துடும். நானும் வந்தேன்னா எனக்காக தான் டாக்டரை பார்க்க வந்தோம் அப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்ன சரண்யா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனு. மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை சரண்யா, பயப்படாத. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி, சேகர் இல்லாத நேரமாக பார்த்து நீ கிளம்பி வா. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நானும் வந்துடுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். என்ன சரியா? என்ன பயப்படாத, தைரியமா இரு. நீ இப்படி பயந்துட்டே இருந்தீன்னா உன்னோட முகமே சேகருக்கு எல்லா உண்மையும் காட்டி கொடுத்துரும். தைரியமா இரு, சொல்றத புரிஞ்சுக்கோ. சரி வா, ரொம்ப நேரம் நீ வெளியில இருந்தீனா அப்புறம் சேகருக்கு சந்தேகம் வந்துடும். வா. ஆட்டோ ஆட்டோ வா. அடையார் போகணும். ஆ, போகலாமா. ம், போய் உட்கார். ம், சரண்யா பார்த்து ஜாக்கிரதையா போ. ம், சரி போகலாங்க. நம்பர் சொல்ல, சீக்கிரம் சொல்ல. 9 7 9 0 8 3 7 2 7 8. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் பார்த்துக்கிறேன். பாய். என்ன பாப்பா, நானும் உன்னை கொஞ்ச நேரமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பயங்கரமா பரபரப்பா மாத்தி மாத்தி யாராருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறியே. அது வந்து ஐயம்மா, நான் டாடிய பெருசா நம்பின. அவர் என்னடானா ஒரே அடியா என் காலை வாரி விட்டுட்டாரு. அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? நான் ஒண்ணு ஜர்னலிசத்தை சும்மா டிகிரிக்காக படிக்கல. உண்மையிலேயே அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தான் நான் படிச்சேன். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாடி என்ன பிரஸ்லயோ மீடியாலயோ ஜாயின் பண்ண விடல. இருந்தாலும் அதை விட முடியாம தான் கேமராவும் கையுமா தெரிஞ்சிட்டு இருந்தேன். இந்த சமயத்துல தான் அந்த ஷேகர் ஒரு கொலையை பண்ணி என்னோட கேமரால மாட்டிக்கிட்டான். இதை வச்சு அவனை உள்ள தள்ளலான்னு பார்த்தா இந்த டாடி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு. அதனாலதான் யாரையும் நம்பாம நானே களத்துல குதிச்சிட்டேன். என்ன பாப்பா சொல்ற, நீயே குதிச்சிட்டியா? ஆமா ஐயம்மா, என்னோட ஜர்னலிசம் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரஸ் மீடியால தான் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ணி அந்த நர்ஸ் நிர்மலா பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கேட்டேன். பக்கம் பக்கமா புட்டு வச்சிட்டாங்க. அந்த நர்ஸ் நிர்மலா ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணிருக்கா, அதனால இவ மேல மீனாட்சிங்கிறவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் நர்ஸ் நிர்மலாவ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க. ஆனா அடுத்த நாளே அந்த நர்ஸ் நிர்மலா ஜாமீன்ல வெளியே வந்துட்டாளாம். அவ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ பிரச்சனை நடந்து அந்த ஷேகர் அவ கதையே தீர்த்து கட்டிட்டான். ஷேகர் அந்த நர்ஸ கொலை பண்ணதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கெல்லாம் ஆரம்பமான அந்த மீனாட்சிங்கிறவங்களும் மீட் பண்ணி ஆகணும். அதனாலதான் மீனாட்சியோட போன் நம்பரை என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் வாங்கினேன். அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணி பேசினாதான் என்கிட்ட இருக்கிற வீடியோ எவிடன்ஸ் ஒருவேளை உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கலாம். எங்க அந்த வீடியோ தான் உங்க அப்பா அன்னைக்கு அழிச்சிட்டாரு. ஆயம்மா, சிஸ்டத்துல நான் சேவ் பண்ணி வச்சிருந்ததான் டாடி டெலிட் பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அதை நான் பக்காவா என்னோட பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இது அவருக்கு தெரியாது. இப்ப எனக்கு இதுதான் உதவ போது. வேணும் பாப்பா, இது வரைக்கும் உங்ககிட்ட உங்க அப்பா ஒரு வார்த்தை கூட கோபமா பேசி நான் பார்த்தது இல்ல. முதல் தடவையா உன்னை கை நீட்டி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமும் நீ அவர் பேச்ச கேட்காம அவர்கிட்ட நடந்துக்கிறது பெரிய பிரச்சனையில தாம போய் முடியும். ஆயம்மா, இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு டாடி நினைக்கிறாரு. ஆனா அந்த ஷேகரால டாடிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷேகர் அப்படிப்பட்ட ஒரு ஆளு, அவெல்லாம் எப்பவும் வெளியில இருக்கவே கூடாது. ஆயம்மா, அந்த மீனாட்சி
ஆர்டிஓவை மீட் பண்ணி இந்த எவிடன்ஸை எப்படியாவது அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடவுளை நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாத. அம்மாடி மீனாட்சி, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஆபீஸ் காப்பாமே இதெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னது? யாரும் சொல்லல, நான் அதை போட்டுட்டு இருக்கேன். ஏற்கனவே நீ ஆபீஸ்ல செய்யற வேலையெல்லாம் பத்தாதா? வீட்லயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல, எதுக்கு இதெல்லாம் இழுத்து செஞ்சிட்டு இருக்க? நானே இழுத்துக்கலத்தே, இஷ்டப்பட்டு தான் செய்றேன். இதுக்கு தான் நானும் நளினியும் இருக்கோம் இல்லம்மா. நீ போ, நீ கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு இல்ல. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீ கிளம்பு. நான் காஃபி மட்டும் போட்டு போறேன் தே. நல்ல பொண்ணு நீ, எப்பவும் என் சொல் பேச்ச கேட்கவே கேட்காத. சரி சரி, ஏதாவது பண்ணு. என்னம்மா?